அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் காடுவெட்டி குரு. இவர் தமிழ்நாடு வன்னியர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய தலைவராகவும் செயல்பட்டார். இவருக்கு லதா என்ற மனைவியும் விருதாம்பிகை என்ற மகளும் கனலரசன் என்ற மகனும் உள்ளனர். இவரது தாயார் கல்யாணி தனது பேரனான கனலரசனுடன் லதா வீட்டில் வசித்து வருகிறார். காடுவெட்டிக்குரு பல நாட்களாக நுரையீரல் தொற்று நோயால் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த வருடம் மே மாதம் 25ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இதனால் அவரது உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. காடுவெட்டிக்குரு இறந்த சில மாதங்களிலேயே அவரது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குருவின் மகன் கனலரசன் எங்களுடைய உறவினர்களிடமிருந்து என் தாயை மீட்டு தாருங்கள் என்று பாமக கட்சி தலைவர் ராமதாசுக்கு கோரிக்கை விடுத்து வாட்ஸ்அப் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். ராமதாஸ் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் தனது அம்மா வீட்டிற்கு சென்ற குருவின் மனைவி லதா கால் உடைந்து உடல்நலம் சரியில்லாமல் போனார். மகன் கனலரசன் தனது தாயுடன் சேர்ந்து விடாதவாறு சூழ்ச்சி நடப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த இரண்டு விஷயங்கள் முடிவதற்குள் குருவின் மகள் விருதாம்பிகை தனது அத்தை மகன் மனோஜை காதல் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். அவரது திருமணத்திற்கு தாய் லதாவை தவிர அனைவரும் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் விருதாம்பிகையின் தாயார் லதா பத்திரிகைகளுக்கு பேட்டி ஒன்றை அளித்தார். அதில், தான் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது எனது மருத்துவ செலவுகள் அனைத்தும் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் பார்த்து கொண்டனர் என்றும், தனது கணவர் குருவின் தங்கை சாவித்திரி தனது சொத்துக்காக தனது மகளை ஏமாற்றி திருமணம் செய்ய தூண்டிவிட்டனர் என்று பேட்டி கொடுத்தார். ஆனால் இதை குருவின் மகள் விருதாம்பிகை மறுத்து ஒரு பேட்டியும் கொடுத்தார். அந்த பேட்டியில், எனது அத்தை மகன் மனோஜை தான் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க ஏற்கனவே இருவீட்டாரும் முடிவு செய்தார்கள். இதனால்தான் நான் என் மாமாவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். எனது அம்மாவுக்கு இது பிடிக்காததால் என் அம்மாவுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டேன் என்றார். இதனால் மேலும் மேலும் பல மர்மங்கள் குருவின் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்தது. குருவின் குடும்பத்திற்குள் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் குருவின் தாயார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் காடுவெட்டு குருவின் நினைவஞ்சலி நடைபெற்ற இடத்திற்கு வந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளித்தார். அதில், பாமக தலைவர் ராமதாசிடம் காடுவெட்டு குருவின் மணிமண்டபம் கட்டுவதற்கு முன் எங்களுடைய 1.5 கோடி கடனை அடைத்துவிட்டு கட்ட சொன்னதால் ராமதாஸ் தனது அடியாட்களுடன் எங்களை மிரட்டுகிறார் என்று புதிதாக ஒரு தகவலை சொன்னார். இது பாமகவுக்கும் எங்களுக்கும் இனி பாமகவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், காடுவெட்டு குருவின் பெயரை சொல்லி பாமகவினர் எந்த வசூல் வேட்டையும் செய்யக்கூடாது என்றும் அழுத்தம் திருத்தமாக கூறினார். மேலும், பாமகவினரால் தான் என் மகன் காடுவெட்டு குரு இறந்து போனான் என்ற ஒரு புதிய குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அப்போது உடனிருந்த குருவின் மகன் பேசும்போது, என் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணியை எதிர்த்து நிற்போம். என் படிப்பு முடியும் வரை நான் எந்த விஷயத்திலும் இறங்க மாட்டேன். அதுவரை எனது மாமா விஜிகே மணி பார்த்துக்கொள்வார் என்றும் ஆவேசத்துடன் பேசினார். பாமக தலைவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி மீது காடுவெட்டி குருவின் குடும்பத்தினர் கூறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் தற்போது இதுதான் அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.